हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த HDFC செக்யூரிட்டியில நான் பாஸ்ட் 3 मंथா நான் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்கி இருக்கேன் அத வந்து காமிக்கலாம்னு இருக்கேன் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இத வந்து நீங்க கிளிக் பண்ணனும் இப்போ இங்க வந்து ட்ரேடிங் னு இருக்கு பாருங்க அத சாய்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து ஆர்டர் புக் னு இருக்கும் அத வந்து நீங்க கிளிக் பண்ணனும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆர்டர் புக்ல சர்ச் னு கொடுத்தா போதும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்க வாங்கி இருக்கீங்க அது வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆச்சா பெண்டிங் இருக்கான்றதெல்லாம் காமிக்கும் இப்போ நான் காலையில வாங்குனது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படி ஏதாவது பெண்டிங் இருந்தா இதுல வந்து அந்த எக்ஸிக்யூட்டட் இருக்க இடத்துல வந்து பெண்டிங் னு காமிக்கும் இப்போ நம்ம வாங்குன இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு இப்ப இருக்க இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அதிகமாச்சா கம்மியாச்சான்றதை நம்ம பார்க்க முடியும் அதுக்கு வந்து டைரக்டா நீங்க வந்து இங்கேயே வந்து கடைசில வந்து நெட் பொசிஷன் போங்க இங்க நெட் பொசிஷன் னு கிளிக் பண்ணிட்டு அங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ டோட்டல் MTM னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு டோட்டல் प्रॉफिट இன்னைக்கு காலையில ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோக்கு அப்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு 24 hours எடுக்கும் அதனால உங்களுக்கு प्रॉफिटா லாஸான்னு பார்க்கிறதுக்கு இந்த நெட் பொசிஷனுக்கு போங்க அதுல சர்ச் கொடுங்க இப்போ டோட்டல் MTM ல வந்து பாசிட்டிவ் அதாவது கிரீன் கலர்ல இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா प्रॉफिट அதுவே உங்களுக்கு மைனஸ்ல இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து லாஸ் அது வந்து நம்மளால பார்க்க முடியும் இப்போ தனி தனி ஸ்டாக்ஸ்க்கு நம்மளால பார்க்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து -3 ரூபீஸ் இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல வந்து 9 ரூபீஸ் 25 பைசே வந்து பிளஸ்ல இருக்கு அதுக்கு அப்புறம் -6.5 அதுக்கு அப்புறம் +6.25 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குறப்ப அந்த प्रॉफिट லாஸ் எல்லாமே வந்து நமக்கு டாலி ஆகும் கடைசியா நெட் प्रॉफिटா நெட் லாஸான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட் प्रॉफिटனு பாத்தீங்கன்னா 6 ரூபீஸ் இருக்கு அது வந்து நாளைக்கு போர்ட்ஃபோலியோல அப்டேட் ஆகறப்ப தான் நமக்கு டோட்டலா நமக்கு प्रॉफिट லாஸ்னு தெரிய வரும் நான் இது வந்து நான் ஹோம்க்கு போயிட்டே நானு இந்த ஹோம்ல வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க மை வேல்யூவேஷன் போட்டுருக்காங்க அது வந்து நம்ம டோட்டலா ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கி இருப்போம் இல்லையா டோட்டலா प्रॉफिट லாஸ் எல்லாம் நமக்கு போக நெட் கெயின் வந்து இருந்தா green கலர்ல வரும் நெட் லாஸா இருந்துச்சுனா அது வந்து உங்களுக்கு மைனஸ்ல இருக்கும் அதே மாதிரி レッド கலர்ல இருக்கும் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெட் प्रॉफिट னு சொல்லிட்டு ஒரு 60 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு கூடவும் கூடலாம் குறையவும் குறையலாம் அந்த volatility அந்த fluctuations பொறுத்து தான் இருக்கு அதனால அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதா நம்ம இதல இன்வெஸ்ட் பண்றோம் சோ mutual funds and stocks are subjected to market risk அத வந்து நம்ம மனசுல வெச்சிட்டு தான் நம்ம இதல இறங்கணும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே நமக்கு மை நெட் வர்த் டேஸ் प्रॉफिट அன்ரியலைஸ்டு प्रॉफिट ரியலைஸ்டு प्रॉफिट னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இப்போ ரியலைஸ்டு प्रॉफिटன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்து அனுப்பி இருந்தா அது வந்து ரியலைஸ்டு प्रॉफिट கீழ வந்துடுது அன்ரியலைஸ்டு प्रॉफिटன்றது வந்து நம்ம இன்னும் அக்கவுண்ட்க்கு வந்து வரல பட் இதுல வந்து प्रॉफिट வந்து இருக்கு அது வந்து சொல்றாங்க இப்போ இதுலயே நான் ஈக்விட்டின்னு கிளிக் பண்ணேன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் டோட்டலா 5876.53 அதாவது இன்னைக்கு நான் ஒரு 2500க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அப்டேட் ஆகும் இதுவரையும் நம்ம வந்து இங்க போர்ட்ஃபோலியோல அப்டேட் ஆயிருக்கிறது மட்டும் தான் இங்க காமிக்குது அதுக்கு प्रॉफिट வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி வேல்யூவேஷன் போட்டுட்டு 5939 இருக்கு அந்த प्रॉफिट அன்ரியலைஸ்டு प्रॉफिटல வந்து காமிக்கறாங்க இப்போ இன்னிக்கோட மேக்ஸிமம் கெய்னர் மேக்ஸிமம் லூசர்லாம் காமிக்கறாங்க பாருங்க இப்போ ஈக்விட்டி 12 ஸ்டாக்ஸ் நான் டோட்டலா இப்போ வந்து 12 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 பை 1 நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்கு அது ஸ்டாக் நேம்க்கு வேணுமா இல்லனா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு வேணுமா அது வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்க அப்ளை கொடுக்கலாம் அதே மாதிரி ரியலைஸ்டு प्रॉफिट ஆர் லாஸ் அன்ரியலைஸ்டு प्रॉफिट ஆர் லாஸ் னு கொடுத்துட்டு அப்ளை னு கொடுத்தீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகும் இப்போ வந்து அன்ரியலைஸ்டு प्रॉफिट ஆர் லாஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் அதனால பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்குறது வந்து டிஷ் டிவி நெக்ஸ்ட் வந்து இந்த பஜாஜ் கன்சூமர் கேர் அதுக்கு அப்புறம் IFCI அதுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் அதுக்கு அப்புறம் எஸ் பேங்க் லிமிடெட்
இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வந்து இப்போ நம்ம சேல் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேல் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். பட் ரொம்ப நாளாக இந்த டிஷ் டிவி வந்து மைனஸ்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 20% லாஸை வந்து கிராஸ் பண்ணியாச்சு. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இதை வந்து சேல் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த டிஷ் டிவியும் சரி, அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் கன்சியூமர் கேரும் சரி, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% லாஸையும் தாண்டிடுச்சு. டிஷ் டிவி வந்து 20% லாஸை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால் நான் வந்து இதை வித்துடலான்னு இருக்கேன், இந்த இதை வந்து செல் பண்ணிடலான்னு இருக்கேன். அது எப்படி செல் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பஜாஜ் கன்சியூமர் கேர் வந்து நான் இப்போ சேல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணுன்னா இங்கே இருக்க அந்த கெட் கோட் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ச் லிஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு கீழே வந்து நம்ம HDFC செக்யூரிட்டிஸ் வந்து சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, பையா செல்லான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சஜஷன் இருந்துச்சுன்னா அதில் வந்து பையின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம சேல் பண்ணக்கூடாது. இப்போ இதை பொறுத்த வரையும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் போடலை. அதனால் இது வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நான் இதை வந்து சேல் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா டெலிவரிஸ் கூட போய் பார்க்கலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. கம்மனு இதை வந்து சேல் பண்ணுறது நல்லது. இங்கே வந்து நான் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட்னு கொடுத்துட்டு ஒரு குவான்டிட்டின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு 223.35 வந்து நம்மளுக்கு ஃபண்ட் லிமிட்டில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து இமிடியேட் ஆர் கேன்சல்னு கொடுத்து நான் பிளேஸ் செல் ஆர்டர்னு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிபி ஹோல்ட் அண்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டும் வருது. யூ ஆர் ஃபெயிலிங் ஷார்ட் ஆஃப் டிபி குவான்டிட்டி ஈக்குவல் டு 1, ப்ளீஸ் செலக்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் ஐடி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் மார்க் ஆன்லைன் செக்யூரிட்டி ஹோல்ட் அண்ட் பிளேஸ் ஆர்டர். இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட்னு கொடுக்கணும். இடிஐஎஸ் ஆத்தரைசேஷன், தெர் இஸ் அ இடிஐஎஸ் ஆத்தரைசேஷன் ஷார்ட் ஃபால் ஃபார் 1 குவான்டிட்டி ஃபார் பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் from your BOID, please click on authorize now and you will be redirected to CDSL for completing authorization using OTP and TPIN. The authorization will be valid for a duration as specified here. Settlement of executed trades will be done in T+2 days as per exchange settlement cycle. அதாவது இன்றைக்கி நம்ம சேல் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வித்தின் 2 days வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துவிடும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிபி அக்கௌண்ட் நம்பர் ஆர் BOIDன்னு இருக்குது பாருங்கள், அதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ஆத்தரைஸ் நவுன் கொடுக்குறேன். இப்போ வந்து என்டர் டிபின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ ஒருவேளை டிபின்ன்றது வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் பின் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இதில் வந்து BOID பேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓடிபி மூலமாக நம்ம டிபின் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்புட் கொடுத்தா நம்மளால் வந்து செல் பண்ண முடியும்.